வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெட் இண்டெக்ஸ்னால் என்னென்றதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு H1 வந்து சும்மா கோட் வித் அஸ்வின் சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து அடுத்து வந்து ஒரு இமேஜ் டேக் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ வந்து இது நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் வந்து கோடில் ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன்னா, வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியுன்றதுனால நான் வந்து இப்படி போட ஆரம்பிச்சிட்டேன், கோட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இமேஜஸ்ன்னு போய் ஜென்ரலாக கூகுளில் போய் தேடுறேன். தேடிட்டு நான் ஒரு சின்ன இமேஜாக வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நான் காப்பி இமேஜ் அட்ரஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இமேஜ் வந்து டேக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா, நம்மளோட இமேஜ் டேக் வீடியோவை பார்த்துட்டோம்னா நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ ஆல் டேக்கில் வந்து ஜஸ்ட் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்டைல் டேக் ஒன்று எழுதிக்கிறேன். மேலே ஹெட்டில் போயிட்டு நான் ஸ்டைல் டேக் ஒன்று போட்டுடுறேன். ஸ்டைல் டேக் ஒன்று போட்டுட்டு இமேஜ் டேக்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு வைக்கிறேன். ஸோ வந்து பொசிஷன் அப்சல்யூட்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஜெட் இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். லெஃப்ட் ஆஃப் ஜீரோ. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து டாப் ஆஃப் ஜீரோ வச்சுக்கிறேன். ஜீரோ வேணால் ஜீரோ பிஎக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஜீரோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஸ்டார்டிங்கில் போயிடும். ஸோ டாப் வந்து ஜீரோ பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெட் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்டைலு. இப்போ வந்து இது வந்து ஸ்டாக் ஆர்டர் வந்து எலமெண்ட்டை, இந்த ஜெட் இண்டெக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஸ்டாக் ஆர்டரை வந்து எலமெண்ட் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது தான். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, வந்துட்டு ஓவர்லேப் பண்ணும். ஒரு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அது மேலே இது வந்து ஓவர்லேப் ஆகி வரும். ஸோ இப்போ கோட் வித் அஸ்வின்றது ஜீரோவில் இருக்குது. ஸோ அது வந்து இந்த இமேஜ் வந்து அது மேலே வந்து ஓவர்லேப் ஆகி வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜெட் இண்டெக்ஸில் வந்து இதுதான் இல்லை, பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்குது, நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்குது, ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசரில் போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்த்துவோம். இப்போ நான் இந்த இமேஜஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த கோட் வித் அஸ்வினுக்கு மேலே வந்து ஓவர்லேப் ஆகி இருக்குது. இப்போ நான் ஒன் கொடுத்ததுனால, ஜெட் இண்டெக்ஸ் ஒன் கொடுத்ததுனால, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சில இதெல்லாம் வந்து அது வந்து அங்கேயே இருக்கணும்னு நினைப்போம். இப்போ பொசிஷன் ஸ்டிக்கி இருக்குது, ரிலேட்டிவ் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸடுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எது தேவையோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பொசிஷன்ஸ்க்கான வீடியோ கிடையாது. நான் வந்து ஜெட் இண்டெக்ஸ் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நான் ஜெட் இண்டெக்ஸ் பற்றி தான் வந்து இப்போ நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ வந்து ஏன் அப்சல்யூட் போடுற, ரிலேட்டிவ் போட்டால் என்ன, ஃபிக்ஸ்டு போட்டால் என்ன, ஸ்டிக்கி போட்டால் என்ன அப்படின்லாம் நமக்கு டவுட் வரலாம். ஸோ அதை பற்றின டெடிக்கேட்டடான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.